ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மனோஜ்குமார் அண்ட் இது நம்மளோட ஃபேவரட் யூடியூப் சேனல் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் நம்ம ஹானரபுள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க இது கோவிட் காலத்துக்கு அப்புறம் வர முதல் பட்ஜெட் அப்படின்றதுனால மிக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பட்ஜெட் அண்ட் இது ஒரு பேப்பர்லெஸ் பட்ஜெட் அதாவது டிஜிட்டல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டுக்கு நிறைய சிறப்பம்சங்களும் வாஞ்சிருக்கு அதெல்லாம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம மனித சால்வேஸ் அல்டிமேட் யூடியூப் சேனலில் டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த பட்ஜெட்ல நாம கூர்ந்து கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேப்பர்லெஸ் பட்ஜெட் அதாவது டிஜிட்டல் பட்ஜெட் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஸ்கீமை நம்ம மத்திய அரசு தான் கொண்டு வந்தது அவர்களே இதை பின்பற்றும் வகையில் இந்த பட்ஜெட்டை ஒரு பேப்பர்லெஸ் அண்ட் டிஜிட்டல் பட்ஜெட்டாக கொண்டு வந்திருக்காங்க இது மூலமாக மட்டும் இந்த ஆண்டு நூற்றி நாற்பது கோடி ரூபா மிச்சம் அண்ட் நம்மளோட ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபைல் பண்ணக்கூடிய மூணாவது பட்ஜெட் இது இந்த பட்ஜெட் செரிமணி அப்படிங்கிறது ஜனவரி இருபத்தி மூணாம் தேதியாக ஆரம்பிச்சிடும் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட டிக்னேட்டரிஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஹல்வா சாப்பிட்டுட்டு இந்த செரிமணியை ஆரம்பித்து வைப்பாங்களாம் அதுக்கப்புறம் அதாவது ஜனவரி இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ஜனவரி முப்பத்தொன்று வர அதாவது பட்ஜெட்டை படிக்க போகிற அந்த காலம் வரைக்கும் பட்ஜெட்டில் என்னெல்லாம் சிறப்பம்சங்கள் இடம்பெற போகுது அப்படின்றத மக்கள் யாருக்கும் தெரிவிக்காமல் சர்ப்ரைஸாக ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி தான் நம்மளுக்கு பட்ஜெட்டாக தாக்கல் செய்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் மெயினாக இடம்பெற்ற துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை ஏன்னா கோவிட் பெருந்தொற்று காரணமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டதுனால இந்த வாட்டி சேஃப்டி மெஷர்ஸ்க்கு நிறையவே நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த பட்ஜெட்டில் நிறைய ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க அதாவது கடந்த பட்ஜெட்டை விட சுகாதாரத்துறைக்கு இந்த வருஷம் நூற்றி முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் அதிகமாக நிதி ஒதுக்கியிருக்காங்க இந்த வாட்டி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஒரு பிரான்ச்சும் இந்தியாவில் செயல்பட தொடங்க போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஏர் பொல்யூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க அண்ட் சுகாதாரத்துக்காக ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபா எக்ஸ்ட்ராவாக இந்த வருஷம் ஒதுக்கியிருக்காங்க அண்ட் முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தடுப்பூசி போடுற பணி இந்தியாவில் தொடங்கிடுச்சு இந்த பணிக்காக முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபா தனியாக ஒதுக்கியிருக்காங்க அண்ட் இப்போ இப்போ போட்டுட்ருக்க தடுப்பூசி ரெண்டு கூட இன்னும் ரெண்டு தடுப்பூசியும் இந்தியாவில் பயன்பாட்டுக்கு வரதாக சொல்லியிருக்காங்க ஸோ சுகாதாரத்துறைக்கு இந்த வருஷம் யூனியன் பட் பட்ஜெட்டில் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட்வேஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட்வேஸ்டில் முக்கிய இடம் பெற்றது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ லேக் க்ரோர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடுக்காக இவங்க ஒதுக்கியிருக்காங்க இதுல தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ரோடு ஒன்று போட போகிறாங்களாம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் அந்த ரோடு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு இணைப்பா அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்தெந்த ஊரை இணைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கொல்லம் சித்தூர் தச்சூர் இந்த ரெண்டு முக்கியமான ஸ்பாட்களை இணைக்கிறதுனால இது தமிழ்நாடு அண்ட் கேரளாவுக்கு மிக முக்கியமான திட்டம் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நாட்டில் மொத்தம் பதினோராயிரம் ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ்க்கு இவங்க பூசா ரோடு போடுற திட்டத்தை இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் நாட்டோட ஏழு முக்கிய நகரங்களில் ஜவுளி பூங்காக்கள் அதாவது டெக்ஸ்டைல் பார்க் இன்ஸ்டால் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே அப்படின்னு சொன்னோன்னா ஹையஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட மெட்ரோ ரயிலை தான் சொல்லுவோம் இந்த மெட்ரோ ரயில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாநிலத்துலையுமே கிட்டத்தட்ட வந்துருச்சு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது சில மாநிலங்களில் மட்டும்தான் இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்திருக்கு இந்த மெட்ரோ ரயில் நிறைய காஸ்ட்லியாக இருக்கிற காரணத்தினால மிடில் கிளாஸ் குரூப்பால் இதில் பயணிக்க முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு வருது இதை போக்கும் வகையில் மெட்ரோ லைட் அண்ட் மெட்ரோ நியோ அப்படின்னு ரெண்டு புது ஸ்கீம்ஸை நிர்மலா சீதாராமன் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து லோ ஃபேர் மெட்ரோ ரயில் ஸ்கீம்ஸாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் மெட்ரோ ரயிலுக்காக இந்த வருஷம் மட்டும் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் குரோஸ் ஒதுக்கியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் ரயில்வேஸ் நார்மல் ரயில்வேஸில் இன்னும் இந்தியாவில் பல இடத்துல எலக்ட்ரிஃபை பண்ணாமல் இருக்குது அதாவது கறி வண்டி மூலமாக இந்த ரயில்கள்லாம் பயணிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ரயில்வே எல்லாத்தையுமே எலக்ட்ரிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு பெஞ்ச் மார்க்கையும் அவங்க வச்சுருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்குள்ளாகவே இந்தியாவில் உள்ள எல்லா ப்ராட்கேஜ் லைன்ஸுமே எலக்ட்ரிஃபை பண்ணப்படும் அப்படின்றதான் அந்த அனவுன்ஸ்மெண்ட் அடுத்ததான் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை பற்றிய ஒரு அனவுன்ஸ்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் இத்தனை நாள் வரைக்கும் இந்தியாவில் கவர்மெண்ட் தான் மோனோபோலியாக இருந்துட்டு வந்திருக்கு இனிமேல்ட்டு எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் பிரைவேட்டையும் நாங்கள் என்கரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் நைட்ரஜன் எனர்ஜி மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷனையும் பூசா இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் செக்டாரை பற்றியது இப்போ ஆல்ரெடி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது அன்னிய நேரடி முதலீடு அப்படின்னு சொல்லுவோம் அது நாற்பத்தொம்போது பெர்சன்டேஜ் இருக்கு இதை எழுபத்தி நாலு சதவீதமாக இந்த வருஷத்துலேருந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அண்ட் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் ஆல்ரெடி இதை அனௌன்ஸும் பண்ணியிருந்தாங்க எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதனோட பங்குகளை ஷேர் மார்க்கெட்லையும் விற்க போகிறதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பேங்கிங் செக்டருடையது கவர்மெண்ட் பேங்க்ஸோட தரத்தை உயர்த்துறதுக்காக இருபதாயிரம் கோடி ரூபா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பேங்க்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை இருபதாயிரம் கோடி ரூபாயை பேங்க்கோட ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவே இந்த வாட்டி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்களாம் இது ஃபஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் செகண்ட் அனவுன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் கரப்சி அப்படின்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம் பேங்க் கரப்ஸி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு பேங்க்கில் என்னோட காஸ்ட் நான் போடுறேன் சப்போஸ் இந்த பேங்க் விவாத ஆயிடுச்சு அப்படின்னா நான் போட்ட பணத்துக்கு என்ன கேரண்ட்டி அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்போம் ஸோ பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரு லட்ச ரூபா மட்டும்தான் இன்சூரன்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லட்ச ரூபாலேருந்து அந்த தொகையை அஞ்சு லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு பேங்க்கு திவால் ஆனாலும் அந்த பேங்க்கில் நான் அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணியிருந்தால் அந்த தொகை இன்சூர் செய்யப்பட்ட ஒரு தொகை அது எனக்கு எப்படியும் திருப்பி கிடச்சிரும் அப்படின்றது மக்களுக்கான ஒரு ஃப்ரூட்ஃபுல் நியூஸாகவே பார்க்கப்படுது அடுத்து ஏர்லைனுக்கான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஏர்லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது ஸோ இது வந்து கவர்மெண்ட் கம்பெனி இந்த கம்பெனி சரியாக போகாத காரணத்தினால இதை ஆல்ரெடி சேல் பண்ணுற ஒரு ஐடியாவில் தான் மத்திய அரசு இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான் ஸோ இதை சே இந்த வருஷம் சேல் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க இதை சேல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபா வருமானம் வருமாம் இதை வேறு ஏதாவது ஃப்ரூட்ஃபுல்லான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது லாக்டவுன் காலத்தில் எல்லாருமே பேங்க்குக்கு போகிறத தவிர்த்துட்டு நம்ம மொபைலில் உள்ள இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் நிறைய பேமெண்ட்ஸ் பேங்க்ஸ் மூலமாகவும் அண்ட் பேங்க்கோட இன்டர்நெட் பேங்கிங் ஆப்ஷன்ஸ் மூலமாகவும் நம்ம இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தோம் இது நிறைய பேருக்கு இன்னும் சென்றடையணும் அப்படின்ற ரீசனுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நெட் ட்ரான்சாக்ஷனை ஊக்குவிக்கிற வகையில் இன்னும் நிறைய திட்டங்கள் வரப்படும் இதுக்காக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவழிக்கப்படும் அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்த அனவுன்ஸ்மெண்ட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றியது சென்னை உட்பட அஞ்சு மீன்பிடி துறைமுகங்களை மேம்பாடு பண்ணுறதுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க அண்ட் கடல் பாசி இருக்கு இல்லையா ஸோ இதை பராமரிக்கிற மையம் ஆரம்பிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க அண்டு தமிழ்நாட்டில் பல்நோக்கு கடல் பூங்கா அமைக்க போகிறதாகவும் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நம்மளுக்கு தமிழ்நாடு அண்ட் சென்னைன்னு வர ரெண்டு ஸ்கீம்ஸ் ரொம்ப ஹைலி பெனிஃபிட்டடாகவே இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்சஸ் அப்படின்னா நம்ம வீட்டு வாசலில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் வந்து நிற்பார் உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க யாராருக்கு என்னென்ன வயசாகுது நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர் இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் கேட்டு போவாங்க ஆனால் இப்போது டிஜிட்டல் இந்தியா அந்த ஸ்கீம் கீழே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்சஸையும் டிஜிட்டலாக கொண்டு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பலாயிரம் கோடி ரூபாய்கள் செலவாயிட்டு இருந்து தான் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் க்ரோஸ் மூவாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாயில் இந்த சென்சஸை வந்து டிஜிட்டல் மயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கான அனவுன்ஸ்மெண்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இந்தியா ஆள் இல்லாத ஒரு விண்கலத்தை நிலாவுக்கு அனுப்பும் அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் சொல்லிருக்காங்க இது ஸ்பேஸ் ரிசர்ச்ல நாம மென்மேலும் உயர் உயர்ந்துட்டு இருக்கிறத காட்டுது அடுத்த அனவுன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா ஸோ அவங்களுக்கு கீழே நியூ ஸ்பேஸ் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்கீமை ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான நியூஸ் தான் அடுத்த ஆனால் அமௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பற்றிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மூணு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு ஒன்று டபுள் டாக்ஸேஷன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு அவங்க அங்கே காசு சம்பாரிச்சாங்கன்னா அங்கேயும் டாக்ஸ் கட்டணும் அண்ட் நம்ம ஊருக்கு வரும்போது அந்த பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது இங்கேயும் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு டபுள் டாக்ஸேஷன் ஸ்கீம்னு ஒன்று இருந்தது ஸோ வர ஆண்டிலிருந்து அதை ஒழிக்கிறதுக்கான சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த வருஷத்தோட ஐடிஆர் ஃபைல் பண்ணவங்க அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணவங்களோட கவுண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் எயிட் லாக்ஸ் கடந்திருக்கு இது கடந்த ஆண்டை விட மிகப்பெரிய ஒரு தொகை அப்படின்னே சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதாவது வரப்போறது செவன்டி ஃபிஃப்த் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃப் இந்தியா ஸோ இதுக்காக எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதாவது பீப்புள் ஹூ ஆர் அபவ் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யாராருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தங்களோட பென்ஷன் அதாவது ஓய்வூதியத்தையும் அண்ட் வரி வருமானம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் நம்பியிருக்காங்களோ அவங்க ஐடிஆர் ஃபைல் பண்ண தேவையில்லை அண்ட் அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இதுவும் ப்ரொ ப்ரொவிஷனும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மணக்காம நம்ம மணி சால்வேஸ் அல்டிமேட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க